வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலுக்கான இந்தியன் ஸ்குவாட் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜிங்க ரஹானேவும் ஷர்துல் தக்கூரும் மறுபடியும் இந்தியன் டீம்ல வந்துட்டாங்க. சரி, இந்த ஸ்குவாடோட ஹைலைட்ஸ் எல்லாம் என்னன்றதா இந்த வீடியோல பாக்க போறோம். ஜூன் 7th இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல் ஓவர்ல இந்தியா விளையாட போறாங்க. இதுக்கான 15 மெம்பர் ஸ்குவாட் அறிவிச்சிட்டாங்க. இதுல ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருக்க போறாரு. இவரோட சுப்மன் கில், புஜாரா, விராட் கோலி, அஜிங்க ரஹானே, கே எல் ராகுல், கே எஸ் பரத், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஷர்துல் தக்கூர், முகமது ஷமி, முகமது சிராஜ், உமேஷ் யாதவ் மற்றும் ஜெயதேவ் உட்பட இருக்காங்க. இந்த ஸ்குவாடோட மொதல் ஹைலைட்டே ரஹானே தான். கடைசியா 2022 சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல இந்தியன் டீம்ல இருந்து அவர் டிராப் ஆனாரு. அப்புறமா அவர் இந்தியன் டீமுக்குள்ள கம்பேக்கே கொடுக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து இந்தியன் டீமுக்குள்ள மறுபடியும் வந்துட்டாரு. இது இல்லாம ரஞ்சி டிராஃபில கூட நல்லா விளையாண்டுருக்காரு. இப்படி பல பெர்ஃபார்மன்ஸ காட்டி இப்ப மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ள வந்துட்டாரு ரஹானே. இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய மிடில் ஆர்டர் ஸ்லாட்டுக்கு கரெக்டா ஃபிட் ஆக போறாரு ரஹானே. என்ன காரணம்னா, இப்போ இந்த டீம்ல ஸ்ரேயாஸ் இல்ல, ஸ்ரேயாஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல ரஹானே கரெக்டா ஃபிட் ஆக போறாரு. இந்த ஸ்குவாட்ல சூரியகுமார் யாதவ் வருவார் நினைச்சாங்க. ஏன்னா அவர் பார்டர் கவாஸ்கர் டிராஃபில டெஸ்ட் டெபியூ ஆனாரு. ஆனா இந்த ஃபைனல்ல அவர் இருக்க மாட்டாரு. இப்போ இந்த ஸ்குவாட்ல ரஹானே வந்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். ரஹானேக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் ரெக்கார்ட் இருக்கு. 82 டெஸ்ட் மேட்சஸ்ல 140 இன்னிங்ஸ்ல 4931 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுல 12 செஞ்சுரிஸ், 25 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடங்கும். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரஹானேவுடைய பங்களிப்புன்றது மிகப்பெருசு. இப்போ ஓவல் மாதிரியான ஒரு கஷ்டமான பிச்சில் ரஹானே இருக்கிறது இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய பலம் தான். மறுபடியும் ரஹானே உள்ள வந்ததுக்கான காரணமே ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் தான். சிஎஸ்கேவுக்காக அவ்வளவு விரித்திரமா பெர்ஃபார்ம் பண்றாரு ரஹானே. அதே மாதிரி இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல ஷர்துல் தக்கூர் மறுபடியும் டீமுக்குள்ள வந்துட்டாரு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபில அவர் இல்ல. இப்ப மறுபடியும் வந்தது உண்மையிலே சர்ப்ரைஸான விஷயம் தான். இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இன்ஜுரிஸ் காரணமா பல பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸ்ரேயாஸோட இன்ஜுரி காரணமா ரஹானே உள்ள வந்துட்டாரு. அதே மாதிரி பும்ராவோட இன்ஜுரி காரணமா உமேஷ் யாதவும் ஷர்துல் தக்கூர் உள்ள வந்துட்டாங்க. இந்த ஃபைனல்ல முகமது ஷமியும் முகமது சிராஜும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயரா இருப்பாங்க. அடுத்ததா இந்த இன்ஜுரி லிஸ்ட்ல ரிஷப் பந்த் பாதிக்கப்பட்டிருந்தாரு. இப்ப அவருக்கு பதிலா உள்ள வந்திருக்காரு கே எஸ் பரத். அப்புறமா பேக்கப் விக்கெட் கீப்பரா கே எல் ராகுல் இருப்பாரு. சோ இந்த ஸ்குவாட்ல 7 பேட்டர்ஸ், 4 ஆல்ரவுண்டர்ஸ், 4 பவுலர்ஸோட கிளம்புறாங்க இந்தியன் டீம். பேஸ் பவுலர்ஸ் லிஸ்ட்ல சிராஜ், ஷமி, உமேஷ் யாதவ், ஜெயதேவ் உனட்கட் மற்றும் ஷர்துல் தக்கூர் இருக்காங்க. அடுத்ததா இந்தியாவுடைய பேட்டிங் அட்டாக பாத்திரலாம். அதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ரையோ இருக்கு. புஜாரா, விராட் கோலி மற்றும் ரஹானே இருப்பாங்க. ஓபனர்ஸா ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில் இருப்பாங்க. மிடில் ஆர்டருக்கு நம்ம கே எல் ராகுல் வந்துருவாரு. அப்புறமா கே எஸ் பரத் கன்ஃபார்மா விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு, அவரு மிடில் ஆர்டருக்கு வந்துருவாரு. இது இல்லாம ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல ஜடேஜா, அஸ்வின், அக்சர் படேல் இருக்காங்க. இதுல ரஹானேவும் ஷர்துல் தக்கூர் மறுபடியும் டீமுக்குள்ள வந்தது மிகப்பெரிய பலம் தான். ரஹானே வந்தது மிடில் ஆர்டருக்கு கண்டிப்பா உதவுதான் போகுது. அதே மாதிரி ஷர்துல் தக்கூர் ஒருவேளை பிளேயிங் லெவனுக்குள்ள வந்தா பவுலிங் நல்லா இருக்கும், பேட்டிங்ல ஒரு டெப்த் கிடைக்கும். சோ ஜூன் 7th நடக்க போற வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான இந்தியன் ஸ்குவாட் இதுதான். இந்த ஸ்குவாட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதுல யார் ஒருத்தான பிளேயர் இந்த ஸ்குவாட்ல யாராவது மிஸ் பண்ணிட்டாங்களா அதையும் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.